ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ராங் பை தான் ஆசிலேட்டர்ஸ் அண்ட் மூவிங் ஆவரேஜ் அந்த ஓவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங் பை தான் எல்லா இண்டிகேட்டர்ஸுமே வந்து பைன்றது தான் வந்து சொல்லுது ஒரு சிலர் மட்டும்தான் ஸோ அது என்ன ஸ்டாக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது நெஸ்லி இந்தியா தான் நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து அனலைஸ் பண்ண அதனுடைய ஃபண்டமெண்டல் அதனுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக அதுமே சாட் ஓகேங்களா சரிங்களா ஸோ இப்போ டேக்கு என்ன டேக்கு வந்து என்ன சொல்லுது பை சொல்லுது இண்டிகேட்டர்ஸ் டெக்னிக்கல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வீக்குக்கு என்ன சொல்லுது வீக்குக்கும் பை தான் வந்து சொல்லுது ஓகேங்களா டேக்கு ஸ்ட்ராங் பையும் வீக்கு பையும் மந்த்லிக்கு வந்து என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அதுவும் பையன்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா செல்லுன்றது அது டே தண்டு மட்டும் தான் காட்டுதுங்க பாருங்கள் ரெண்டேது இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் ஆசுலேட்டர்ஸ்லேயும் அந்த டேதண்ட் செல்லு தான் மூவிங் ஆவரேஜஸில் எல்லாமே தான் காட்டுது ஸோ இப்போ இதனுடைய சார்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாங்களா ஸோ இதை வந்து நம்ம சார்ட் வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து நமக்கு வந்து என்ன இந்த ஸ்டாஃப் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா சார்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்லே இந்தியா இப்போ வந்து சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வால்யூமில் நல்ல வால்யூமில் தான் இருக்குது ஸோ மார்ச் சிக்ஸ்டீன்த் அதுக்கப்புறமா வந்த பீரியட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதாவது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு தான் நோக்கி போயிட்டு இருக்குது நல்ல ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி ஓவராலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஏற்றத்தை தான் வந்து சந்திச்சுட்டே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா ஸோ அடுத்து இங்கே பாருங்க இந்த இடம் வந்து கப் வித் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குங்க இந்த ப்ளூ கலர் சார்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து கப் வித் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கின்றது நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லேயே வந்து இங்கே சொல்கிறீங்க பாருங்க இங்கே கப் வித் ஹேண்டில் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து வீக்லியில் வச்சு பார்க்கலாம் சார்ட்டு ஓகேங்களா ஸோ வீக்லி டேட்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டூ தௌசண்ட் அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து வெறும் வளர்ச்சி தான் கடந்து கடந்திருக்கு ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக வந்து மட்டும் பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறமா மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஹைல தான் நோக்கி போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலைஸ் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ல இண்டியா தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போதும் ஓகேங்களா டெஃபினேட்டிவ் ஸ்டாக் அனலிசஸ் ஓகேங்களா ஸோ இதில் இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு வந்து தெரில இந்த ரேட்டிங்ஸ்லாம் பற்றி தெரிலனா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வீடியோ அதை வந்து பாருங்கள்லாம் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பேசிக் அனலிசஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதில் இந்த இண்டிகேட்டர்ஸ்க்குலாம் உள்ள அதாவது இந்த ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கொடுக்கக்கூடிய அனலிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கோருக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் டெஸ்டிக்கலாம் ஓகேங்களா தெரியாது உங்களுக்கு ஸோ இந்த நெஸ்லி இந்தியா என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஃபுட் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் இன்னும் ரொம்ப தேவையில்ல மேகி நூடுல்ஸு நெஸ்கஃபி கிளாசிக் ஸோ அந்த மாடல்ஸ் ஸோ எல்லாமே உங்களது வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வேணால் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன் அப்படியே வந்து என்ன படிச்சுங்க ஸோ இதை பற்றி அதாவது தெரியாத கம்பெனி நம்ம படித்து தெரிஞ்சிக்கலாம் என்ன பண்ணுறாங்க இது வந்து எல்லாமே நல்லா ஆல்மோஸ்ட் ஃபேமஸ்டு கம்பெனி நல்லா சம்மதி நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஏன்னா நம்ம தெரியாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுது என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஸ்னஸ் சம்மதி படிப்போம் மற்றபடி நம்மளுக்கு பிஸ்னஸ் சம்மதி ஃபேமஸான கம்பெனிக்கும் அந்தளவுக்கு தேவையில்லை ஸோ வாங்க நம்ம ஸ்டாக் ஆன்லைஸ்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எல்லாமே எவ்வளோதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு பைசா ஓகேங்களா ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த எல்லாம் இந்த ஹை ரேஞ்சில் தான் வந்துருக்கு ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் ஆன்வல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு பில்லியன் ஸோ ஒன் மந்த்தாக பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குது த்ரீ மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோன்றது ஏழுன்றது வாங்கியிருக்காங்க முப்பத்தி மூணு அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஹோல்டுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ஹை ப்ரைஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அதுவும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருன்னா இப்போது இப்போதிக்கி செல் பண்ணாதீங்கன்றதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்னொன்று நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிதாச்சா இது பாருங்கள் ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி புள்ளி ஏழு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் ரெண்டுமே பாருங்கள் இயர்லியும் சரி ஃபைவ் இயர்ஸும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் வந்து இது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கம்பனெட்டுக்கு ஏழு வாங்கியிருக்கு ஏர்னிங்ஸ்க்கு ஒன்று ஃபண்டமெண்டல் ஆறு ரிலேட்டிவ் ரிலேஷன் ஒன்று ரிஸ்க் ரிஸ்க் ஃப்ரீ ஸ்டாக் அதாவது பத்துன்டா ரேட்டிங் வாங்கியிருக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப பத்து ஸோ நல்ல ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கா நல்ல பத்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய காம்படேட்டிஸ் யாரு பார்த்தீங்கன்னா ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸு சைடஸ் வெல்னஸ் கேஆர்பிஎல் ஃப்யூச்சர் கன்சியூமர் அக்ரோடிக் ஃபுட்ஸ் எல்டி ஃபுட்ஸ் ஏடிஎஃப் ஃபுட்ஸ் விஸ்டன் ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் விஸ்வராஜ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம் உங்களுடைய காம்படீட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படாத ருச்சிஸ் வையை அந்தளவுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் மித்ததெல்லாம் மிச்சதெல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம் ஸோ அப்போ இவங்கெலாம் காம்படிட்டிவ்ஸாக இருக்காங்க பட் இருந்தாலும் நெஸ்லியை வந்து அடிச்சுக்க முடியலன்றது தான் அது நிதர்சனமான உண்மை ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ஃபோர் வாங்கியிருக்கு ஏர்னிங் இண்டிகேட்டருக்கு வந்து நெஸ்லி இந்தியா அஞ்சும் எஸ்டிமேட் அண்ட் ரிவிஷன்ஸ்க்கு ஏழும் ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸ்க்கு ஒன்றும் வாங்கியிருக்கு ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரைஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளை ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பன்னெண்டு மாதத்தில் இபிஎஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரச்சாரம் அனலிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை மூணும் பைன்றது எட்டும் ஹோல்டுன்றது பத்து ஸோ அப்போது ஹோல்டுக்கு மெஜாரிட்டி ஸோ யாருனா லாங் டேர்மில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செல் அண்ட் ஸ்ட்ராங் செல்லும் வந்து ரேட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்வல் ரெவனியூ பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து இது ஒரு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷத்துக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பெரிய விஷயம் ஆனுவல் ரெவன்யூ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் வந்து ஆறுன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு ஸோ நெஸ்ட்லி தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியில் பத்துன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு டெப்டு வந்து நியூட்ரலில் இருக்குங்க ஓகேங்களா ரொம்ப டெப்ட்டும் இல்லை டெப்டு ஃப்ரீயும் கூட ஃப்ரீனா சொல்ல முடியாது ஸ்டாக்கு ஸோ ஏர்னிங் குவாலிட்டி வந்து அதுவும் வந்து நியூட்ரலில் தான் இருக்குது டிவிடெண்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க அதனால் ரெண்டு ரெண்டு ரேங்கிங் வாங்கியிருக்கு இந்த ஹைலைட்ஸ் அப்படியே கொஞ்சம் படிச்சுங்க அடுத்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நெஸ்லி இண்டியா வந்து ஒன்று வைஸ் டு சேல்ஸில் அதேமாதிரி ட்ரைலிங் பிஇக்கும் ஒன்று ஃபாதர் பிஇம் ஒன்று ஸோ பிஇ ரேஷியோஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மாதிரி வந்து சொல்லுது அதேமாதிரி ஃபைஎஸ் ப்ரைஸ் டூ சேல்ஸில் ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனாக எவ்வளோ க்ராஸ் பண்ணி போயிடுச்சு நம்ம எவ்வளோ ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவாங்க எல்லா எந்த ஸ்டாக்மே அந்த ஃபைவ் இயர் ஆவரேஜ் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிருந்தது ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழுக்கு பாதிலே வந்து பார்த்திங்கன்னா அதை ஆவரேஜ் ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் லைனாக க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய சேல்ஸ் அந்தளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க ப்ரைஸ் டூ சேல்ஸ் ரிஸ்க் ஃப்ரீங்க டென்ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க போய் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பேட்டர் ஃபாலோ பண்ணுது அதே மாதிரி லோ வலார்டிட்டி ஒலாட்டிலிட்டி ஸ்டாக் அதான் இப்போ நீங்கள் சார்ட் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சார்ட்டில் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பத்தும் பதவங்க நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க அதே மாதிரி ஒலாட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டென் ஸோ ஒலாட்டிலிட்டியும் வந்து லோ வொலார்ட்டியே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கான்ஸ்டெண்ட்டாக மேலே போய்ட்டு இருக்கும் இல்லைன்னா கான்ஸ்டண்டாக கீழே அதுதான் அதுக்கு மீனிங் அதான் நீங்கள் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே அந்த ஃப்ளோ அப்படின்றது தெரியும் பார்த்துருந்தீங்கனால ஸோ தட் மீன்ஸ் ஒன் இயர்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றே இருக்கும் ஏறினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும் அப்படி இந்த சடனாக கீழே இறங்குறது அப்படி டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டோம் மஸ்ட்டு மேலே போகிறது மேலே போய் ட்ரிபிள் பாட்டோமஸ் ட்ரிபிள் டாப் அடிச்சுட்டு கீழே வருது அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது ஓகேங்களா சரிங்க பீட்டா ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸோ பீட்டா மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது கதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தெண்டாவது ரேட்டிங் வாங்கியிருக்கு ரிஸ்க் அண்ட்லிசில் இந்த நெஸ்லி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரிட்டன் வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் இன்டர்டேஸ்விங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஸ்விங் ஆகிருக்கு சிக்ஸ்டி மன்தில் பெஸ்ட் மந்த்லி ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜும் ஒர்ஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்டேஜும் வந்து போயிருக்கு ப்ரைஸ் மூவமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பத்துன்றா ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு நல்ல ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருக்குது எங்கள் ஸ்டாக் இருக்குது அது லேட்டில் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா நெஸ்லேண்டியா வந்து அண்டு ருச்சி சோயாவும் பத்துன்ற ரேக்கிங் வாங்கியிருக்கு சீசன் ஏர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்றரை ரேங்கிங் வாங்கியிருக்கு சார் அடுத்து ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட்லி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பிஎஸ்சி சென்சக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பண்ணும்போது இது வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் போயிருக்கு அப்போ இருக்குது ஒன் மந்தில் பார்க்கும்போது இண்டெக்ஸ் பதினாலு பர்சன்டேஜ் போகும்போது இந்த ஸ்டாக் வந்து பத்து பர்சன்டேஜ் போயிருக்கு த்ரீ மந்த்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு ஆனால் ஸ்டாக் பாருங்க ஆப்போசிட்டில் ப்ளஸில் வந்து பதினாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குங்க ப்ளஸில் போய் அதே ஒன்னே டேட்டா எடுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு அந்த ஸ்டாக் பாருங்க அது நாலு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஹை ஹை இந்த ஸ்டாக் வந்து ஆல்வேஸ் ஹை தாங்க டவுனுன்றதே கிடையாதுங்க இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து எடுத்துங்க எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள் ஸோ இதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் ஆ ஓகேங்களா கன்சிஸ்டண்டாக ரிட்டன் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டே இருக்குது அதேமாதிரி லோ வலாட்டிலிட்டி ஸ்டாக் அதேமாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது ஓகேங்களா அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாக்கில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நல்லா ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்